friends, welcome back to one of my channel. Now I'm Reka. Inikiye ivlo sirippan paakringala naana husband onna vandu video ku vandirukom. Idu enna nu paathina vandu love story episode vandu namba oru oru episode ah poda porom. So idu vandu starting episode da. So adanalda konjam vekkama irukku rendu perum onna time la camera la paakkuradhukku. So idu vandu episode 1. Idu edha pathi appo paathina avaru solluvar naane pesitta irukken avaru. காலேஜ் பிரிட் வந்து ஸ்டார்ட் ஆன நல்லதுதான் வந்து டிஸ்க்ளைமர் சொல்லியிருப்பேன். இது எந்த சின்ன பசங்களையும் இல்ல யாரையும் வந்து தூண்டுறதுக்காகவும் இல்ல வந்து இதை கண்டிப்பா லவ் பண்ணணும்னு சொல்றதுக்காக கிடையாது. ஜஸ்ட் எங்க எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் ஷேர் பண்றோம். வேற எந்த எந்த நோக்கமும் கிடையாது. வேற தப்பா நினைக்கிறேன். முதல்ல எனக்கு வந்து நான் காலேஜ் பஸ்ல தான் பார்த்தேன். பார்த்தோடனே ஃப்ரெண்ட்ஸா ஆடிஷன் ஃப்ரெண்ட்ஸா தான் ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் ஃப்ரெண்டுக்கு ஆச்சு. நம்பர் வாங்கினேன். நம்பரில் கொஞ்ச நாள் பேசணும் பழகணும் பிடிச்சிருந்தது. ஸோ கரெக்டாக 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் 2 வருஷம் 2010 நாங்கள் காலேஜ் ஆரம்பிச்சது. ஸோ ஆக்சுவலாக காலேஜ் பஸ்ஸில் தான் எங்களை முதல் முதல்ல பார்த்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எல்லாருமே கம்பல்சரியாக பேரண்ட்ஸ் கூட தான் போனோம். ஸோ நானும் எல்லாம் நானும் இவனை நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க பேர் சொல்ல விரும்புதா. ஸோ எல்லாருமே வந்து காலேஜ் பஸ்ஸில் மீட் பண்ணாங்க. அவங்க பேரண்ட்ஸோட மீட் பண்ணோம். ஸோ காலேஜ் பஸ்ஸில் போய் இறங்கிட்டோம். காலேஜில் இறங்கினதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பெற்றவங்கெல்லாம் பேசுவாங்கல்ல, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த மாதிரிலாம் அப்படியே ஜாலியாக உட்காந்து போச்சு. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு ஏறுது. ஆக்சுவலி நான் தான் லாஸ்ட்டு இறங்கினது. ஸோ இவங்க எனக்கு அடுத்து 2 ஸ்டாப் வச்சு இவங்க ஏறுவாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா கூட ஏறினாங்க. ஜாலியாக அப்படியே கொஞ்சம் இப்போ இவங்க ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா நான் வந்து ஏறி. ஸோ எங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டே பார்த்தாலாம் ஞாபகம் இல்லைங்க, சுத்தமாக ஞாபகம் இல்லை. இது ஒரு பையனை பார்த்துன்றதே எனக்கு ஞாபகம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா போனது வந்ததுலாம் ஞாபகம் இருக்குது. வேற யாரோ ஐடியில் ஒரு பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. தவிர இவங்கள பார்த்தது இவங்க ஃபேமிலி கிட்ட பேசுனது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேஸ் இல்லை 1 வீக் கழிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா காலேஜ் போக நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து பேசிப்போம்ல, அந்த பஸ்ஸில் வந்து இவங்க தான் கடைசி இறங்க போகிறாங்க அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் பேச போக இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் வந்து முன்னாடி வந்து உட்காந்து இருந்தாங்க. ஸோ கடைசி ஸ்டாப்ன்றதால எல்லாரும் பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் முன்னாடி வந்துருவாங்க ஸ்டாப் இறங்குறதுக்காக. ஸோ நான் இறங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க இறங்குங்க கரெக்டா. நான் இறங்குனதுக்கு அப்புறம் தான் இவங்க இறங்குவாங்க. அவங்க தான் லாஸ்ட். ஸோ நான் இறங்குவேன். அதுக்காக வந்து சும்மா ஒரு கைடன்ஸ் அவ்வளோலாம் தெரியாது ரூட் எல்லாம். ஸோ அதுக்காக வந்து ஸ்டாப் பண்ண சொல்றதுக்காக பின்னாடி இருக்க பசங்க வந்து முன்னாடி வந்து உட்காருவாங்க அந்த மாதிரி. அப்போ யூஸ்வலா ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து உட்காருவாங்க. அப்போதான் வந்து ஹாய் ஹாய் அப்படி பேச ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு தான் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க என் ஃப்ரெண்டிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நான் பாட்டு அவ்வளோலாம் ஒருத்தல இல்லை, சும்மா உட்காந்து சாதனமாக பேசிட்டு ஏதோ இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு, இவங்க திடீர்னு வந்துட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. வேற எதுவும் மார்க் கேட்டீங்க ஃபர்ஸ்ட்டு. எனக்கு அவ்வளோ எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரி ஈவினிங் வரும்போது தான் வரும்போது ஃப்ரீ டைம் வந்து டக்குனு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பசங்கலாம் சாப்பிடுறது நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான். எங்க ரூட் கிட்ட வரும்போது மூலக்கிழமை ஒரு ஃபேமஸான ஏரியா இருக்கு. ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் ரொம்ப நேரம் பஸ் நிற்கணும். ஆனால் ஸோ இறங்கி நீங்க போயிட்டு சாப்பிட்டே வந்துடலாம், அவ்வளோ நேரம் நிற்கும் பஸ். ஸோ இவங்க எல்லாம் அந்த இறங்குற டைம் தான். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த மூலக்கிழமை கார்னர்ல வந்து இந்த சமோசா காலிஃபர் பக்கோடா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். டிரைவருக்காக நாங்கள் கொடுத்துருவோம். அப்போ நாங்கள் சாப்பிட்டு ரெண்டு தான் நாங்கள் தனியாக சாப்பிடுவோம். பசங்க நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கோம், நாங்கள் மட்டும் சாப்பிடுவோம். இவங்க 3 பேர் இருப்பாங்க கேர்ள்ஸ் ஃப்ரெண்டில். ஸோ என்னடா பாவமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம தனியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து சும்மா கொடுத்தோம். இவங்களும் டீசெண்டாக தான் பிகேவ் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்று எடுத்தாங்க. அது அப்படியே கேஷுவலாக போக 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 ஆச்சுன்னா நீங்கள் பஸ்ஸில் ஸ்நாக்ஸ் பண்ணலையா, இறங்கி போங்கடா வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. அப்புறம் நான் சொன்னேன் சசி ரேகா அப்படின்னு சொன்னேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பையனை பாக்குறோம் சசி நல்லா இல்ல ரேகான் கூப்பிடறேன் அதனால ஆனா எனக்கும் தெரியும் ரேகான் எனக்கு பிடிக்கும். ஆனா அது சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. இந்த பையன் என்ன ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் இந்த பையன் நம்ம கிட்ட. இப்பதான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சு இப்பெல்லாம் பேசுறது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. சரி ரொம்ப பேச்சு வச்சு கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டு ரொம்ப வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டு கம்முனு இதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்கள பத்தின எனக்கு இம்ப்ரெஷன்.
பஸ்ல வர பொண்ணாச்சே ஃப்ரெண்டு சொல்லிட்டு குடுக்கலாமே அந்த மாதிரி தான் பேசுறது. இவங்க இவ்வளவு நினைச்சிருக்காங்க எனக்கு இப்பதான் தெரியுது. பரவாயில்ல பாத்துக்கலாம். நினைக்கிறதுல ஒண்ணும் இல்லைங்க. சரி நம்ம பஸ்ல வர பொண்ணாச்சே நம்ம தனியா சாப்பிட்டு இருக்கோம் இவங்க சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஸோ வந்து எனக்கு அந்த தாட் சுத்தமா கிடையவே கிடையாது. லவ் பண்றோம், கிரஷ் இருக்கு, அந்த மாதிரி எந்த தாட்டுமே கிடையவே கிடையாது. கிரஷ்ன்றது கூட இல்லங்க, நல்லா நம்பர் வாங்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். எதுவுமே தெரியும் அப்ப வந்து ஸ்கூல் பக்கத்துல காலேஜ் வந்து தூரம்ன்றதால காலேஜ் ரூட் எதுவுமே தெரியாது. சோ இவங்க தான் கூட்டு போவாங்க. ஒன்றரை வருஷம் ஸோ ஒரு 1.5 வருஷம் வந்து இப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றோம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதெல்லாம் அடுத்த எபிசோட்ல வரும். ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிச்சு, இதோட என் ஃபேமிலி வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த லவ் ஸ்டோரியே. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த எபிசோட பாக்கலாம். திருப்பியும் சொல்றேன், இந்த லவ் ஸ்டோரி எபிசோட் வந்து யாரையும் வந்து தூண்டுறதுக்கோ இன்டியூஸ் பண்றதுக்கோ கிடையாது. எந்த பசங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க சின்ன பசங்க. இது முக்கியமா எதுக்கு அப்படின்னா, நாங்க ஒரு லவ்ன்றது வெறும் ஒரு இது அன்பா பாருங்க, அதை வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா பார்க்க வேண்டாம். அதை வந்து நாங்க வந்து எப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்க்கையில கெட் பண்ணோம், இப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப் வந்து லீட் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக இந்த லவ் ஸ்டோரி எபிசோடு. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரெண்டு ஃபேமிலியும் நல்லா இருக்கும். இவர் கிளைமாக்ஸ் அப்படியே சொல்லிடுவாரு. சோ இதோட வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம். பை பை. நீங்க பை சொல்லுங்க. see you on next episode. yeah see you on next episode. படம் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் வந்து கிளைமாக்ஸ் வந்து சொல்லிட்ட அப்புறம் வீடியோ ஓடுது. வீடியோ ஓடட்டோ, பிரச்சனை இல்ல சொல்றேன். நம்ம பத்தி நிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து வெறும் மீட் பண்ண மட்டும் சொல்ல சொன்னா மாத்தும் பேசணும் பழகணும். சரி பஸ்ல என்ன நடந்துச்சு, நான் எப்படி பஸ் பேசணும்னு சொன்னாங்க.